தமிழ் மண்ணிற்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். இந்த இதை சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பட் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுக்கலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எச்சரிக்கை, யாரையும் நம்பாதீர்கள். ஓகே, அது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸு. நான் பார்த்திங்கன்னா வளவலன்னு பேசாமல் முக்கியமான கண்டென்ட்டுக்குள்ளேயே நான் போயிடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற கூட இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக யார் யாருக்குன்னு நான் சொல்லிடுறேன். மீதி இருக்கவங்களாம் எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஆர்ட்ஸாக இன்ஜினியரிங் போகலாமான்னு சூஸ் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு இன்ஜினியரிங் போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு. ஓகேவா, ஆர்ட்ஸ் போகிறவங்க கன்ஃபார்ம் பண்ணவங்க அதை அவங்க வந்து ஸ்கிப் பண்ணணும் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, நாட் அ ப்ராப்ளம். பட் வந்துட்டு இன்ஜினியரிங் போகிறதா இல்லை ஆர்ட்ஸ் போகிறதான் கன்ஃபியூஷனில் இருக்கவங்களும் இன்ஜினியரிங் போகிறவங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணவங்களும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு நானும் வந்து ஒரு இன்ஜினியரிங்காக வந்துட்டு ஜாயின் பண்ணும்போது நானும் இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்காக ஆர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு பாருங்கள், இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்களை கேட்டு பாருங்கள், ஆர்ட்ஸ் படித்து முடித்தவங்களை கேட்டு பாருங்கள். ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிறையா ப்ராக்டிக்கல் இருக்கும், ஆர்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளோவா ப்ராக்டிக்கல் இருக்காது. பட் பார்த்திங்கன்னா நீங்களே கற்றுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு கற்றுக்கிற திறன் நிறையா இருக்கலாம் அப்படின் போது நீங்கள் ஆர்ட்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். இன்ஜினியரிங் படிக்காமல் நீங்கள் ஆர்ட்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். பட் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் டு லேர்ன் அபவுட் மெனி அதர் திங்ஸ். ஓகேவா, ஸோ மற்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஜெக்டை மட்டும் படிக்காமல் மற்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா, அது முக்கியமாக சொல்லிடுறேன். தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்ஜினியரிங்காக ஆர்ட்ஸாக கன்ஃபியூஷனில் இருக்கவங்களும் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்கன்னு டிசைட் பண்ணவங்களுக்கும் சரி, ஆர்ட்ஸாக இன்ஜினியரிங்கான கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்கு வந்து முக்கியமாக கால்ஸ் வரும். ஓகேவா, காலேஜஸ்லேருந்துட்டு நிறைய காலேஜஸ்லேருந்து கால்ஸ் வந்துருக்கும், காலேஜ்லேருந்து கால் வரும். ஸோ இதுக்கப்புறம் வரலைனாலும் கண்டிப்பாக வரும். உங்களை எல்லாருக்குமே நிறைய காலேஜஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க, டொக்கு காலேஜ், நல்ல காலேஜ். ஸோ அதுலேருந்து நீங்கள் எந்த காலேஜ் நல்ல காலேஜ்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது உங்களால். நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பீங்க. இந்த ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, படிக்கிறவங்க சொல்கிறான், அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய சொந்தமான நாலேஜ் வச்சு அந்த காலேஜ் என்ன என்ன நிலமையில் இருக்குது, ஒரு ஒரு காலேஜ் நல்ல ஒரு காலேஜஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக டோட்டலாக இந்த நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களால் வந்துட்டு எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும், நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்க போகிறீங்களா, தங்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு எந்த காலேஜ் நல்லாயிருக்கு, ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அந்தளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டுட்டு அந்த இடத்துல என்னென்ன காலேஜ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இன்ஜினியரிங் படித்தாலும் சரி ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் கன்ஃபியூஷனில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னேன், நல்லா ப்ரீஃபாக வேணால் சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ போடலாம் அதுக்கு. ஓகேவா, ஓகே, ரைட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ட்ராவலிங் டிஸ்டன்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னளவு இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அனலிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன காலேஜஸ் இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் என்ன காலேஜ் நல்லா இருக்கும்னு பாருங்கள். ஓகேவா, சில காலேஜ்லாம் பேரே தெரிஞ்சிருக்காது, ஆனால் வந்து அந்த காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கும். ஸோ காலேஜ்லேருந்து கால்ஸும் வரும், காலேஜ்லேருந்து கால் வந்தால் வந்துட்டு அடப்போயா அப்படிலாம் சொல்லாமல் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் நீங்களும் வந்துட்டு ஓரளவு ரெஸ்பெக்டாக வந்து அவங்ககிட்ட பேசி, ஓகே சார் நான் வந்துட்டு பார்க்குறேன் சார் அப்படி சொன்னால் அப்படி வந்துட்டு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுங்க. தேவையில்லாமல் அவங்க வந்துட்டு சீட்ஸை பிளாக் பண்ணுங்கன்னுவாங்க, அது பண்ணுங்கன்னு வாங்க, அதெல்லாம் ஒன்றுத்தையும் நீங்கள் வந்து மதிக்காதீங்க. சீட்ஸை வந்துட்டு பிளாக்லாம் பண்ண சொன்னால் வேணாம், நான் வந்துட்டு யோசித்து சொல்கிறேன் அந்த மாதிரி மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா வந்து சீட்ஸை பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபா கேட்பாங்க, சீட் பிளாக்கிங்க்கு 5000 ரூபா கேட்பாங்க, 5000 ரூபா கட்டி முடிச்சுருவீங்க. அவங்க உங்ககிட்ட காசு ரிட்டர்னே பண்ண மாட்டாங்க, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க, அந்த 5000 ரூபா காசு நீங்கள் வந்து கொடுத்ததுனால அதை வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறதுக்கு பதிலாக சரி ஓகே எதுக்கு வாங்கிட்டு நம்ம அந்த காலேஜே இதை ஜாயின் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி போய்டும். ஓகேவா, தயவு செஞ்சு அந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா கவுன்சிலிங் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் போகிறீங்க, இப்போ வந்துட்டு எஸ்எஸ்என்னு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரான்ச்சஸ்ஸு, ஸோ அந்த காலேஜுக்கெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டல்லையும் படிக்கலாம், தப்பே இல்லை, எங்கே இருந்தாலும் சரி ஹாஸ்டலில் வந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லாம் என்னென்னு கற்றுக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வைப்பாங்க, அதை பற்றி தெரியலைன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து ஃபுல் வீடியோஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா நிறைய யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, ஸோ வந்து அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, கவுன்சிலிங்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலிங் வழியாக போகும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, கவுன்சிலிங் வழியாக போகும்போது ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும், அதில் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 55,000 அவ்வளோதான் வந்து வரும்.
அப்படியே இருந்தாலும் சில காலேஜஸ் வந்து போடுவானுங்க. இதெல்லாம் கரெக்டாக அனலிஸ் பண்ணி ஒரு ஒரு காலேஜும் கால் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம், தப்பே இல்லை. உங்கள் காலேஜில் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக வந்தால் எவ்வளோ ஃபீஸு, உங்கள் காலேஜில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எவ்வளோ ஆட் பண்ணுவீங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேவா, நான் வந்துட்டு இதை வந்து ஃபேஸ் பண்ணினேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் நிற்கும் போது கரெக்டாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபீஸ்ப்பா, அண்ணா யூனிவர்சிட்டி ஃபீஸ் எவ்வளோ, நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடு கண்டிப்பாக காசு கட்டணும், 25,000 சாப்பாட்டுக்குன்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. பஸ் ஃபீஸ் கண்டிப்பாக, பஸ் ஃபீஸ் இருக்குது கண்டிப்பாக, பஸ்ஸில் தான் வரணும் அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைங்க வரும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் முன்னாடியே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களால் பஸ் ஃபீஸ் கட்ட முடியாதா, சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒரு புவர் ஃபேமிலியில் தான் இருக்கோம், ஒரு 50,000 தான் கட்ட முடியும்ன்ற நிலைமையில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறத அவாய்ட் பண்ணிருக்கோங்க. நீங்களே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அந்த காலேஜுக்கு கால் போடுங்க. கால் போட்டு, சார் இல்லை சார் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்ட முடியாது, என்னால் பார்த்தீங்கன்னா 55,000 தான் கட்ட முடியும், ஆனால் நான் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக தான் வருவேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அப்படியே கேளுங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப வந்து நீங்கள் டீசெண்டாக கேட்கணும், அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பூர் ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கும்போது சில நல்ல காலேஜஸ், ஓகேவா, சில நல்ல காலேஜஸ் வந்துட்டு அதை வந்து அக்ரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த ஃபீஸ்லேயே உங்களோட 50,000 ஃபீஸ்லேயே வாங்க, இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா போக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதுக்கெல்லாம் நிறைய வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் முடிஞ்சளவு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன் உங்கள் கூட, ஓகேவா. இந்த மாதிரிலாம் நிறைய வந்து ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலே சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லா டிப்ஸையும், ஓகேவா. எனக்கே மூச்சு வாங்கிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் பேசிக்ஸானது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ் பண்ணுங்கள், உங்களை சுற்றி எவ்வளோ காலேஜஸ் இருக்குது, என்னென்ன காலேஜ் நல்ல காலேஜ், உங்கள் பேரண்ட்ஸு சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாங்கன்னு ஜெயில் செஞ்சு போய் சேராதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மறந்துடுவாங்க, உங்களை மறந்துடுவாங்க, அதை கண்டிப்பாக உங்களை மறந்துடுவாங்க. பட் வந்துட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாங்க பக்கத்து வீட்டு பையன் சொன்னால் அதெல்லாம் கேட்காம நீங்கள் உங்கள் சொந்தமாக வந்து யோசித்து நல்ல முடிவெடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.